இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. சுருகுழல் கைகேசி சொல்லால் தொன்னகரன் துறந்து துறை கங்க தன்னை பத்தியுடை குகங்கடத்த வனம் போய் பூக்கு பரதனுக்கு பாதகமும் அரசு மீந்து சித்திரகூட திருந்தான் தன்னை இன்னு தில்லநகத்திரு சித்திரகூடன் தன்னுள் எத்தனையும் கண்குளர காணப்பெற்ற இருநிலத்தார் கிமையவர் நேரொவ்வார் தாமே. குலசேகராழ்வார் தம்முடைய பெருமாள் திருமொழிங்கிற பிரபந்தத்தில் கடைசி 10 பாசுரங்களால் ஸ்ரீ ராமாயண கதையே சுருக்கமாக உரைக்கிறார். அதில் ஒரு பாடல் இது. கைகேசியனுடைய சொல் கேட்டு ராமன் தன் நகரத்தை அயோத்தியை துறந்தார். குகன் கடத்த, அதாவது படகிலே ஆற்றை தாண்டி கடத்திவிட கங்கையை தாண்டினார். பரதனுக்கு பாதுகமும் அரசு மீந்தார். தன் தம்பி வந்து நாட்டை சமர்ப்பிக்க ஏற்றுக்கொள்ளாமல் அவனுக்கு பாதுகையும் அயோத்திய நீயே ஆழ்வாய் என்பதையும் கொடுத்தார். அவ்வெம்பெருமானை எங்கு சேவித்தோம்? பரதன் திரும்பி போன விற்பாடும் கொஞ்ச நேரத்துக்கு நாட்களுக்கு சித்திரகூடத்திலேயே தங்கினார். பின்பு அங்கிருந்து புறப்பட்டு விட்டாராம். இன்று எங்கு சேவிக்கலாம் என்னால் தில்லை நகர் திருச்சித்திரகூடம் சிதம்பரம்னு சொல்லுகிறோமே, அந்த தில்லநகர் திருச்சித்திர கூடத்திலேயே சேவிப்போம். எத்தனையும் கண்குளிர காணப்பெற்ற இன்னந்த பெருமானை கோவிந்த ராஜனை சயன திருக்கோலத்தில் ஆரெல்லாம் சேவிக்கிறோமோ அவ்வெம்பெருமானை கண்ட கண்கள், அந்த கண்களுடையவர் யாரோ இருநிலத்தார் கிமையவர் நேரொவ்வார் தாமே. அவர்கள் இந்த பூமியிலேயே வாழ்ந்தாலும் வானவர்கள் கூட அவருக்கு சமமாக மாட்டார்கள் என்று ரொம்ப ஆச்சரியமான பாடல். இன்னைக்கும் ராமனை பலவிடங்களும் தரிசிக்கலாம். இப்போது நெடுங்குன்றம் மருவி நெடுங்குணம் வந்தவாசி கருகில் இருக்கும் ஊர் இவ்விடத்தை அடைந்துள்ளோம். ஆழ்வாராச்சார்யர்கள் பலரும் எழுந்துருளி உள்ளார்கள். ராமன் ராமனே வாழ்ந்தவர் குலசேகர ஆழ்வார். இப்போது பெருமாள் திருமொழியில் பார்த்தோம், எந்த கோயிலாக இருந்தாலும் ஆழ்வார் ஆச்சார்யர்கள் இருந்தால்தான் அந்த பெருமானுக்கு ஒரு திருப்தி. பலரும் கோயில் கட்டி விடுகிறோம், நல்ல காரியம், அவசியம் செய்ய வேண்டியது. பள்ளிக்கூடங்களும் இருக்கணும், பாடசாலைகள் இருக்கணும், கோயில்களும் இருக்கணும், சமுதாயத்தொண்டு சிறப்பு பெறணும், ஆன்மீகத்தொண்டு சிறப்பு பெறணும். இது தனி அது தனி என்று சொல்வதற்கே இல்லை. பகவானுக்குத்தான் தொண்டு புரியணும், அதற்காகத்தான் கோயில்கள். ஆனால் அந்த தொண்டு புரியிற மனப்பான்மை வரணும்னா படிக்கணும், அதற்காகத்தான் பாடசாலைகள். அறிவு வளர்ந்தால்தான் மேற்கொண்டு பக்தி வளரும், பக்தி சுருக்கமாக வந்துடும். ஆனா பெருமானை பத்தி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கத்தான் பக்தி இன்னும் வளரும். அது நம் தமிழ் மொழியில் பாடி வைத்தவர்கள், 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடினவர்கள் தான் ஆழ்வார்கள். அதற்கு உரை எழுதினவர்கள் ஆச்சாரியர்கள். இதோ நெடுங்குணம் ராமனுடைய சன்னிதானத்திலே ஆழ்வார்களெல்லாம் சேவிச்சுக்கிறோம், ஆச்சாரியர்களை எல்லாம் சேவித்துக் கொள்கிறோம். அற்புதமான திருக்கோலம். நம் ஆழ்வார் எழுந்தருளி உள்ளார், திருவங்கி ஆழ்வார் உள்ளார், பகவந்த் ராமானுஜர் எழுந்தருளி உள்ளார், அருகிலே விஷ்வக்சேனர் எழுந்துருளி உள்ளார். இது வைகானச ஆகம முறைப்படி நடக்கும் திருக்கோயில். ஆகவே விகனச மகர்ஷியும் அவருடைய சீடர்களான மகர்ஷிகளும் அனைவரும் தனி சன்னிதானத்திலே எழுந்துருளி உள்ளார்கள். அவ்வாச்சாரியனையும் தரிசித்துக் கொண்டோம். கடந்த சம்பிரோக்ஷணத்தின் போது வெங்கடேசன் ஸ்ரீனிவாச பெருமானையும் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். அந்த எம்பெருமானையும் சேவித்துக் கொண்டோம். இப்படி எல்லாரையும் சேவிச்சுனுட்டோம். யோக ராமர், யோக நரசிம்மர் கேள்விப்பட்டிருக்கோம், யோக ராமரானா இருக்கார். யோக ராமரை அடுத்த நாள் சந்திக்கும் போது சேவிப்போம். இப்போது அடுத்த சர்க்கத்தை அடைவோம். அனசூயும் சீதையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பதிவிரதா தர்மம் எது? மனைவியின் தர்மம் எது? கணவனின் தர்மம் எது? கணவன் தீய வழியில் சென்றாலும் திருத்த வேண்டியது மனைவிக்கு பொறுப்பு. இதைத்தனையும் பார்த்தோம். அங்கதான் முக்கியமான ஒரு கருத்து, விண்ணப்பம் செய்திருந்தேன் ஸ்வரூபகிருத தாசியமா குணகிருத தாசியமா? பகவானுக்கு
நாம் தொண்டர்கள் தாசர்கள்னு சொல்லிக் கொள்வது அவர் பகவான்ங்கிறதுனாலயா, கடவுளுங்கிறதுனாலயா, அல்லது எனக்கு நல்லது பண்றாருங்கிறதுனாலயா? எனக்கு எப்பவான தீமை நடந்ததுன்னா அப்ப நான் கோச்ச முடியுமா பெருமாளாலே? அவரே எனக்கு அப்பப்ப தண்டனை கொடுப்பாரே. நம்ம வீட்டிலேயே குடும்பத்திலேயே கஷ்டங்கள் நிகழலாம், அப்ப இருக்கிறச்சே பெருமாள் கெட்டவர்னு சொல்ல முடியுமா? நாளே பகவானை, நமக்கு நல்லது நடக்கிறதோ தீயது நடக்கிறதோ அது சம்சாரத்தில் இருக்கவே நடக்கிறது. அது அவர் நம்ம தலையில போட்டுட்ட தண்டனை கிடையாது. இதை புரிந்து கொண்டு நாம செய்த செயல்கள், நாம பாபத்தை சம்பாதிச்சிருக்கோம் நாம கட்டப்படுறோம், நாம புண்ணியத்தை சம்பாதிச்சிருக்கோம் நாம நன்னா இருக்கோம். இதுல பகவான் என்ன பண்ணார்னா, பாவத்தையும் புண்ணியத்தையும் சம்பாதித்தவன் பாபத்துக்குரிய தண்டனையோ புண்ணியத்துக்குரிய பரிசையோ அடையாம போயிடாம பாத்துக்கிறார். அவ்வளவுதான் பெருமாள் பண்றது. இப்போ ஒரு கைதி போய் சிறைச்சாலைக்குள்ள இருக்காருனால் சிறையில் அடைச்சவரை போலீஸ்காரர்னு சொல்ற முடியும். உண்மையா நடந்தது என்ன தெரியுமா? அந்த கைதி குற்றவாளி அவர் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறார். போலீஸ்காரருடைய வேலை என்ன? அந்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்காம தப்பிச்சுடாம பாத்துக்கிறார். இவ்வளவுதான் போலீஸ்காரர் வேலையே தவிர, போலீஸ்காரர் தப்பு சொன்ன சொன்னாரா இல்ல போலீஸ்காரர் தான் இவரை வேணும்னு அடைச்சாரா? ரெண்டுமே இல்லையே. நான் தப்பு பண்ணா நான் அடபடணும், ஆனா போலீஸ்காரர் இல்லே என் தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்காமலே போயிடுவேன். அதுக்கு தான் போலீஸ்காரர். பகவான் அவ்வளவுதான் பண்றார். நாமெல்லாம் என்னமோ பாப புண்ணியத்தை பண்ணினால் அதன் பலத்தை நாம அனுபவிக்கணும். நம்மளை மட்டும் தனியா விட்டுட்டாருன்னு வச்சுங்க, பாபத்தை பண்ணவனா பலமே இல்லாத ஓடிப்படுவோம், கஷ்டமே இல்லாத போடுவா. அதற்காகத்தான் பகவான் இருந்து நமக்கு அதற்கு தகுந்த பிறவியை கொடுத்து தண்டனையை அனுபவிக்கும்படி பண்ணிக்கிறார். இதனாலதான் இந்த உலகம் ஒழுங்கா நடக்கிறது. இதை மட்டும் அவர் பண்ணாத இருந்துட்டாருன்னா அவரவர்கள் பாப செயல் புரிய ஆரம்பிச்சிருவாளே. ஏன்னா நம்ம தண்டனையே கிடையாதுன்னு ஆயிடுமோ இல்லையோ? நானா தண்டனை ஏத்துண்டா தான், இல்லைன்னா தண்டனை கொடுக்க ஆள் இல்லை, பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்ன ஒரு இடத்துல போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு ஆயிடுமே. ஆகவே பாபம் புண்ணியம் ரெண்டும் அந்தந்த மனிதன் செய்ததன்படிதான் அவனவன் தண்டனையோ பரிசையோ பெறுகிறான். நாம் இதை நன்கு புரிந்து கொண்டு பகவான் நமக்கு நேர தண்டனை கொடுத்துட மாட்டார். ஆகவே பெருமானை பெருமான்னு பார்த்து அடிமையா இருக்கணும், அவரை என்னுடைய கடவுள்னு பார்த்து நான் தாசனா இருக்கணுமே தவிர நல்லது பண்றாருங்கிறதுக்காக இல்லை. அதே விஷயம்தான் கணவனுக்கும் மனைவிக்கும். நல்ல கணவன் அதனால நான் மனைவியா இருக்கேன், நல்ல மனைவி அதனால கணவனா இருக்கேன் சொல்லக்கூடாது. நான் சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு புரட்சிகரமா கூட படும், என்னை விருப்படி சொல்றாரேன்னு கூட படும். கணவன்கிறதுக்காக மனைவி மனைவியா இருக்கணும், மனைவிங்கிறதுக்காக கணவன் கணவனா இருக்கணும். நல்ல கணவன்கிறதுனால மனைவியா இருக்கக்கூடாது, நல்ல மனைவிங்கிறதுனால கணவனா இருக்கக்கூடாது. அப்ப என்ன மனைவியும் கணவனும் கெட்டவனா போடணும்னு சொல்லிடுறான்னா? அதை நான் சொல்லவே இல்லை. இப்போ நல்லவர்களாவே இருப்போம், கணவனும் நல்லவனா இருக்கட்டும் மனைவியும் நல்லவனா இருக்கட்டும், ஆனா அந்த நன்மைங்கிறத பார்த்து நான் மனைவியா நடந்து கூடாது. ஏன்னா ஒரு நாள் அந்த கணவன் தப்பு பண்ண போயிட்டா அப்புறம் மனைவி என்னாவா? ஒரு நாள் மனைவி தப்பு பண்ணிட்டா அப்ப கணவன் கோபம் வந்துடும், இது வரவே கூடாது. அப்ப திருத்தறதுங்கிறதே இல்லாத போடுமே, தர்ம சிந்தனையே இல்லாத போகும் இல்லையோ? இந்த அரிய கருத்தை தான் அனசூயை சீதையினிடத்திலே சொல்லுகிறாள். இருவரும் பேசிக்கொண்டார்கள். குதஹா அடுத்தது இப்ப நாம பாக்குறது 118வது சர்க்கத்தில் மேலும் சீதை கூறுகிறாள். சாவித்ரி பதி சுஷ்ரூஷாம் கிருத்வா சர்க்கே மகீயதே ததாவிருத்திச்ச யாதாத்வம் பதி சுஷ்ரூஷையா திவம். சாவித்ரி தேவி என்றும் ஆகாயத்தவர்களால் வணங்கப்படுகிறாள். சதி சாவித்ரின்னு சொல்லுகிற முள்ளு சாவித்ரி பதிவிரதா சிரோமணி, அவள் தான் கற்பு கரசி, அவளுடைய பேர். அடுத்து ரோகிணி, சந்திரனை விட்டு ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரம் பிரிய மாட்டாள். 27 நட்சத்திரங்களையும் சந்திரன் தான் கல்யாணம் பண்ணிட்டார், தக்ஷ பிரஜாபதி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அதுல ரோகிணி நடத்துல மட்டும் தனி விருப்பமா, ரோகிணியும் சந்திரனை விட்டு பிரியவே மாட்டாளாம். ரோகிணி நட்சத்திரத்துலதான் கண்ணனை அவதரித்தார். ஆ சந்திரனும் ரோகிணியும் போலே. அடுத்து இதோ அத்ரி அனசூயா போலே, இவா ரெண்டு பேருமே இருக்காளே. அப்ப பதிவிரதைகளுக்கு எடுத்துக்காட்டு கூறும் போதும் ஓர் சாவித்ரி போலே, ரோகிணி போலே, அனசூய போலே சீதே நீயும் இருப்பாய். அந்த புகழ் உனக்கு கிட்டட்டும். இதன் திவ்யம் வரம் மால்யம் வஸ்திரம் ஆபரணானிச்ச அங்கராகஞ்ச வைதேகி மகார்கம் அனுலேபனம். அப்ப அனசூய கேக்குறா, நீ நல்லவளா வந்திருக்கே, சிறு பெண்ணா இருக்கே, 19 வயசு இளம் பெண், கல்யாணம் ஆயிருக்கு, உனக்கு என்ன வேணுமோ கேள் தரேன்னா. சீதை சிரிச்சுண்டே, இத்தனை உபதேசம் கொடுத்துருக்கீர், இனிமே எனக்கு என்ன வேணும்ப்போ? நான் நல்லவளா இருந்தா போறேன், எனக்கு அதான் வேணும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு விட்டீர், வேற ஒன்றும் வேண்டான்னா. இல்லை இல்லை, உன்னை பார்த்தாலே எனக்கு ஏதோ கொடுக்கணும்னு தோன்றது அப்படின்னுட்டு நல்ல மலர் புஷ்பங்கள் வாசனை திரவியங்கள் குந்துமணி முதலானவர்களால் பண்ணப்பட்ட ஆபரணங்கள் காட்டில் வசிக்கிறவளுக்கு என்ன கிடைக்கும்? அது தானே கிடைக்கும். இது ஒன்றும் தங்க ஆபரணமோ மற்றும் உண்டானவையோ இல்லை. இதை போல சின்ன சின்னது, நம்ம அப்படியே ஷாப்பிங் போகிறோம் பாருங்க, பெரிய பெரிய மாலில் ஷாப்பிங் போனால்
பர்ஸு காலி ஆயிடும். இதுதான் நடக்கும். இதே அப்படியே கிராமப்புறத்தில் ஷாப்பிங் போவோம், திருவிழா காலத்தில் நிறைய கடைகள்லாம் போட்டு படம் இல்லையோ, அங்கே சின்ன சின்ன பூவாலையே தொடுத்தமாலே, கிளிஞ்சல்ல தொடுத்தமாலே, குரத்திகள்லாம் கொண்டு கொடுப்பா பாருங்க. அதை போல இருக்கிறது இன்னைக்கும். நீங்கள் அந்த அத்திரி அனசூய ஆசிரமத்துக்கு சித்திரகூடத்தில் பக்கத்தில் போனீங்கன்னா 100 கடை, நம்ம அந்த மந்தாகிரி நதிக்கரையோரமாக போனாலே 100 கடை போட்டு வச்சிருக்கா. அவள் எல்லாரும் என்ன வித்துருப்பானா, குந்துமணி மாலை, கிளிஞ்சல் மாலை, புலிநகத்தில மாலை, இதை போல எல்லா மாலையும் கேட்டால் என்ன தெரியுமா சொல்லார்கள், இந்த மாலைகள் தான் எங்க அனசூய சீதைக்கு கொடுத்தது. அதைத்தான் நாங்கள் இன்னைக்கு கடை வச்சுருக்கோம். நாங்கள் எப்போ யாத்திரைக்கு போனாலும் அந்த கடைக்கு கிட்ட போன உடனே கூட்டின்னு போன 400-500 பேரும் ஒரு 1:30 மணிக்கு காணப்படுவோம். இது எங்க சுவாமி நேரம் ஆசிரமத்துக்கு போயிட்டு இருக்கோம் ஒத்தனையும் காணும் என்ன ஷாப்பிங். இது நகரத்து ஷாப்பிங் இல்லை, இது கிராமத்து ஷாப்பிங். அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அவரவர்கள் வாங்கிட்டு வந்து இதோ பார் அனசூயை கொடுத்ததை நான் வாங்கினேன் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிற மூலியோ, அதை பற்றி அங்கே ஒரு செவி வழி செய்தியே உள்ளது. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இது ரொம்ப நாள் ஒரு இடத்துல நல்லா இருக்கும்னா, சீதை எப்பேற்பட்டவள்லாம் பார்த்தவள், அவள் ஒன்று ஒன்றும் பட்டு பீதாம்பரம் 1 லட்ச ரூபா விஷயம் பார்த்தவள், இவ இங்கே இருக்கிறது குந்துமணி அது இது மாலையெல்லாம் கொடுத்துட்டுருக்கா. ஆனால் 10 மாதம் அசோகவனத்தில் சீதை இருக்கும்போது இந்த ஆபரணங்களும் இந்த வாசன திரவியமும் இந்த ஆடையும் தான் சீதை உடுத்து கொண்டிருந்தாள்னு உள்ளூர்காரா செய்தி. அது ராமாயணத்தில் அப்படி இல்லாத போயிட்டாலும் அவள் ஒன்று சொல்லி கொடுத்தாலும், நீங்கள் சித்திரகூடத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறது, அவள் கொடுத்த புடவை, அவள் கொடுத்த பூ, அவள் கொடுத்த ஆபரணங்கள்லாம் 10 மாதத்துக்கு துவைக்காத போட்டுருந்தாலும் கெட்டே போகாததை எங்கள் அனசூயை கொடுத்தாள். அதனால தான் ஒரே ஒரு புடவையோடு தான் இருந்திருக்கா சீதை 10 மாதமும், அவள் குளிக்கலை சாப்பிடலை. அப்படி இருந்திருந்தாலும் ஒன்றும் ஆகான பளபளான அவளுடைய திருமேனி இருந்துக்கொள்ளி தூசி மண்டி இருக்குது, ஆனால் தேஜஸுக்கு பரவில்லையே, காரணம் அனசூயை கொடுத்தது தான் காரணம் அப்படின்னு ஊர்க்காரர்கள் சொல்கிறார்கள். அனைத்து ஆபரணங்களையும் பெற்றுக்கொண்டால் புஷ்ப மாலையும் ஏற்றாள். மயாதத்தமிதம் சீதே தவகாத்திராணி சோபையேது அனுரூபம் அசங்கிருஷ்டம் நித்தியமேவ பவிஷ்யதி. இது எப்பவுமே நீ போட்டுக்கணும். சில பேர் நமக்கு வேட்டி வச்சு கொடுப்பா, ஒரு நாள் உடுத்தினோட்டு கழட்டி விடுறேன் பாருங்க சுவாமி, கொஞ்சம் எப்பவும் உடுத்திக்கணும், ஆனால் ஒரு மோதிரம் கொண்டு போடுவா, இது எப்பவுமே கையோட கழட்டாது நீங்கள் போட்டுக்கணும்னா இப்படியே எல்லாரும் கொடுத்து போட்டால் எத்தனையும் போட்டுக்கணும். அப்படி தான் இப்போ சீதையை கொடுத்துட்டு நீ எப்பவும் இதை போட்டுக்கணும்னா அவள் யோசிக்கிறான் நம்ம எப்பவுமே இதையே வேணா தேவை வந்துட்டு பாருங்க, 10 மாதம் இதையே போட்டுக்கொள்ள வேண்டிய தேவை வந்ததொல்லியோ, நீ இப்போதே இது கொண்டு உன்னை அலங்கரித்து கொள்னு சொல்ல சீதையும் பிரீத்தியோட தன்னுடைய தாய் தன்னுடைய பாட்டிக்கு பக்கத்தில் உட்காண்ட அப்படி இருக்கும். அதை போல அனசுவினிடத்திலே அமர்ந்தாள். ஸ்வயம்பரே கிரப்பிராப்தா துவமனேன யசஸ்வினா ராகவேணேதி மே சீதே கதா ஸ்ருதி முபாகதா. எனக்கு ஸ்வயம்பரம் நடந்துதாமே, அந்த கதை எல்லாத்தையும் நிதானமா சொல்லு அப்படின்னு அனசூயை கேட்க சீதா மறுபடியும் இப்ப கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். மிதிலாதிபதி வீரா ஜனகோ நாம தர்மவித் மிதிலாட்டுக்கு அதிபதியாய் ராஜா ஜனகர் ஆண்டு வந்தார். பழைய கதை, எந்த பெண்ணுக்கும் கல்யாணமாகி 30-40 வருஷம் ஆயிருந்தாலும் நீ எப்ப கல்யாணம் பண்ணிண்டே, எப்படி உங்க அப்பா பிள்ளை தேடி வரம் தேடி பார்த்து வச்சார், அந்த கதையை கொஞ்சம் சொல்லேன்னா இப்ப வயசு ஷட்டப்த பூர்த்தி கூட ஆயிருக்கும் அந்த பெண்ணுக்கு. அவ எத்தனையோ பேரம்பேத்தி எல்லாம் கூட எடுத்திருப்பா, ஆனா இந்த கதையை கேட்ட உடனே தன்னோட 18 வயசு ஞாபகம் வந்துடும். அப்பா எப்படி ஜாதகத்தை எடுத்தார், யாரார தேடினார், இந்த கணவன் எந்த ஊர்ல இருந்தார், அவரை பிடிச்சு கல்யாணம் பண்றதுக்குள்ள பட்டப்பாடு என்ன, இது இத்தனை சொல்லி தீர்த்துடுவாளோ இல்லையோ. சீதை ரொம்ப ஆனந்தமா சொல்லி எடுக்கிறா, என்னுடைய தகப்பனார் கடல்ல விழுந்துட்டார் அனசூயே. இதா முதல்ல சொன்னது, பதி சம்யோக சுலபம் வயோதிருஷ்டுவாச்ச மேபிதா சிந்தார்ணவகதப்பாரம் நாசசார அப்ளவோயதா. என் தந்தை கடலில் விழுந்தார். அனசூய கேட்டா, நீ நேபாள தேசம்னா மிதிலா கடலே கிடையாது, எங்க மலைதானே உண்டு, எங்க கடல்ல, கவலை கடல்ல விழுந்துட்டாருனா அவள். உங்க அப்பாவுக்கு என்ன கவலை, பெரிய சக்கரவர்த்தி ஆச்சேன்னா, வயசாயண்டே போறது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலேன்னு கவலை. அப்படி என்ன வயசாச்சேன்னா 6. சீதைக்கு வயசு 6 ஆயிடுதான், கல்யாணம் ஆகலே கல்யாணம் ஆகலையேன்னு கவலையா, அதனால கவலை கடல்ல விழுந்துட்டாராம். நல்ல வேளை சுயம்பரத்துக்கு வச்சவில்லை, இந்த ராமனாவது வந்தார், அவர் முறிக்கவே தான் எனக்கு கல்யாணமே நடந்தது. தேனாபூரைதா வேகான் மத்திய பக்னான் த்விதா தனுகு. எங்க தகப்பனார் விழுந்திருந்த சோகத்திலேருந்து எப்ப தெரியுமோ அப்படி விழிச்சு எழுந்துட்டார். ராமன் வில்ல எடுத்து நானேற்றி ஒரு அழுத்து அழுத்தச்சே தடால்னு நடுவில் உடஞ்சதே, அந்த உடஞ்ச சத்தம் கேட்டுதான் எங்க அப்பா எழுந்தார் அனசூய. அது வரைக்கும் ரொம்ப வருத்தத்தில் இருந்தார். நல்ல வேளை பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடும், என்ன எனக்கும் கல்யாணம் நடந்தது, என் தங்க ஊர்மனைக்கும் கல்யாணம் ஆச்சு. ஏவம் தத்தாஸ்மி ராமாய ததா தஸ்மின் ஸ்வயம்பரே அனுரக்தாஸ்மி தர்மேண பதிம் வீரியவதாம் பரம். அன்றிலிருந்து இன்னி வரைக்கும் சுகமா வாழ்ந்துட்டு இருக்கோம், இன்னைக்கு உங்களோட அனுகிரகமும் கிடைச்சிருக்கு, இனி என்ன வேணும்,
என்று சொல்லிக் கொண்டார்கள். இரவு பொழுது வந்தது. இனி மறுநாள் பொழுது விடிந்து அங்கிருந்து புறப்பட்டு தண்டகாரண்யத்தில் நுழைவார்கள். நாளைக்கு முக்கியமான நாள், நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திரம். நமக்கு அயோத்தியா காண்டம் முடிய போகிறது. நெடுங்குணம் ராமரிடத்திலையும் விடைபெறப் போறோம், அவனை சேவிக்க போறோம். காத்திருங்கள், ஒரு அறிவிப்பு. மே மாதம் 25, 26, 27 ஆகிய தேதிகளில் ஈரோடு டிஎஸ் பார்க் அருகில் கோட்டை ஈஸ்வரன் கோவில் தெருவில் கஸ்தூரிரங்கன் பெருமாள் கோயிலில் மாலை 6:30 மணிக்கு அடியனுடைய உபன்யாசம். தலைப்புகள்: முதல் நாள், பக்தர்களான நம் கடமை. இரண்டாம் நாள், நாம சங்கீர்த்தனத்தின் மகிமை. மூன்றாம் நாள், ஸ்ரீ லக்ஷ்மி கல்யாணம். அவசியம் ஈரோடு வாழ் பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறேன்.